இப்பதான் நம்ம வீடியோஸ் பார்க்க போறோம் குறைஞ்சது ஒரு மணி நேரமாவது மனுஷன் நிம்மதியா தூங்க விடுறீங்களா ஏண்டா உங்கள நான் எப்ப வர சொன்னேன் 4 மணிக்கு வர சொன்னேன் 4 மணிக்குள்ள இங்க எல்லாரும் அரேஞ்ச் ஆயிடணும் ஓகேவா ஓகே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் அம்மம்மா சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்ம அம்மம்மா எப்பயும் வெளில வர முடியல எங்கள் ஊருக்கு நாங்கள் வந்திருக்கிறதுனால அவங்க ரொம்ப பிஸியாக சீன் போடுறாங்க வீடியோவில் கூட வரவே மாட்டேங்கிறாங்க அதனால் என்னோடய நிலமை பார்த்துக்கோங்க யாரெல்லாம் வச்சு நான் வீடியோ எடுக்கிறேன் இவங்க வந்துட்டு எங்க வந்துட்டு யாருன்னா நம்ம அமெரிக்கா ஜனாதிபதி இப்போதான் எங்கள் ஊர் சுற்றி பார்க்கறதுக்காக இங்கே வந்திருக்கிறாங்க தாஜ்மஹால் கட்டுறப்ப இவங்க தான் நம்ம ஐரோப்பா மினிஸ்டர் பாருங்க இவரு பிட்டுக்கு மனசு வந்தார் பாத்தீங்களா அந்த வகையில வச்சிருந்தவரு நம்ம மாஸ்டர் சீஃப் மினிஸ்டர் கொசு கடிக்குதுன்னு சொல்லிடுறாங்க என்ன பண்றது எங்க கஷ்டம் எங்களுக்காக வந்து கஷ்டப்படுறீங்க ஓகே தேங்க்யூ நீங்க வந்ததுக்காக இவங்க வந்துட்டு ராயலா இருக்காங்க அதனால ஏதாவது ஒரு நாடு சொல்லேன்டா தமிழ்நாடு ஓகே நம்ம ஐநா சபையில் வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு உயர் அதிகாரியா இருக்காங்க எனக்கு வீடியோ எடுக்க ஆள் பார்த்து அதனால நான் கூப்பிட்டுருக்கேன் அதனால வந்திருக்காங்க பூரா புட்டலப்பட்டி பூமிக்கு டிரான்ஸ்ஃபர் வந்திருக்காங்க அனைவரும் இந்தியாவின் முக்கிய கலைஞர்கள் எனக்கு எங்க வீட்ல வச்சே காது குத்திட்டாங்க ஓகே இன்னைக்கு நம்ம முக்கியமான இந்த கண்டெஸ்டன்ட்லாம் வச்சு தான் நான் வீடியோ எடுக்க போறேங்க பாருங்க என்ன சுத்தி நிக்கிறாங்க நான் வீடியோ எடுத்து உன இந்த ஜட்டியோடய யூடியூப்ல விட போறேன் யூடியூப் தெரியுமா என்னன்னு என்னது யாரா தெரியா சொல்ற டிவி நீ டிவில பாக்கும்போது ஜட்டியோட நிப்ப பரவாயில்லையா பரவாயில்ல நீ தெரிய மாட்டியா ஓகே இப்ப நம்ம சாப்புத்திரி போட போறோம் ஓகேவா சரிடா இந்த கேம்ல ரெண்டு ஹெட் இருப்பாங்க ஒருத்தவங்க ஃப்ரண்ட்ல கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல நிக்கணும் இன்னொரு ஹெட் கீழே உட்கார்ந்துருக்க பசங்க கையை பின்னாடி வச்சிருப்பாங்க அவங்க கையில ஒரு ஸ்டோன் நம்ம ஸ்டோன் வச்சிருப்போம் அதுல அந்த பசங்க யார் கையில வேணாலும் வைக்கலாம் அதை ஆப்போசிட்ல உள்ளவங்க கண்டுபிடிக்கணும் நாங்கள் ஒரு சாங் பாடுவோம் நீங்கள் என்ன சாங் வேணால் பாடிக்கலாம் இந்த கேமோட பேர் கல்லாம் கல்லாம் தீப்பிட்டின்னு சொல்லுவாங்க இப்போ ஆப்போசிட் ஹெட்டும் இது போல விளையாடணும் எங்க ஊர் பசங்கள்கிட்ட உள்ள ஒரு நல்ல பழக்கமே இதுதான் என்னை தோத்து போகவே விட மாட்டானுங்க ஏதாவது ஒரு ஃப்ராட் வேலை செஞ்சாவது என்னை ஜெயிக்க வைப்பானுங்க ஐ லைக் தி காய்ஸ் எனக்கு எப்பயுமே குட்டி பசங்களோட விளையாடுறது தான் ரொம்ப பிடிக்கும் பாருங்களேன் அவங்களோட அந்த ஒரு மழை பேச்சு அவங்களோட அந்த சுட்டித்தனமான ஆக்டிவிட்டீஸ் இந்த குறும்பு இந்த ஃப்ராடு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அதுவும் நம்ம குட்டி வடிவேல பாருங்க ரொம்ப காமெடி பண்ணுறான் சூப்பர்ல ஐயோ நீங்க படுத்துல நிமிஷம் நால தாங்க முடியலையே ஓகே என்ன சொல்ல நல்ல கேம் சொல்லுங்கப்பா சொல்லுங்க அம்மா எது செய்யலாமா
ஆஹா சொல்லு. என்னடா அவங்க உங்களுக்கு ஒரு ஒரு பேர் வச்சுக்கணும். அது நீங்க வந்து நாங்க எல்லாரும் உட்காந்துருப்போம். நாங்க நீட்டா உட்காந்துருப்போம். நீங்க என்ன சொல்லணும்? மெல்ல போ மெல்ல போ. திராட்சை வந்து கிளி போனா திராட்சைக்கு ஒரு பேர் வச்சிருந்தோம். இது பேர் திராட்சைனா இது வந்து நான் இந்த பக்கம் உட்காந்துருப்போம். நாங்க ஒரு ரெண்டு பேர் இந்த பக்கம் உட்காந்துருப்போம். ஒரு மூணு பேர் இருக்கா? அப்படி அவங்க வந்து கிள்ளிட்டு போயிட்டாங்கன்னா யாரு பேரு தெரியாதா? அது கண்டுபிடிக்கிறது. சூப்பரா சூப்பர் அல்லாமா விளையாடலாம். இந்த கேம் பேரு மெல்ல வந்து கிள்ளிப்போ. இந்த கேம்ல ரெண்டு டீம் ஹெட்டுமே ரெண்டு டீமா பிரிச்சுக்கணும். அதுல அவங்க டீம்ல உள்ள ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு ஸ்பெஷல் நேம் வச்சுக்கணும் யாருக்குமே தெரியாம. அதுல ஆப்போசிட் ஆப்போசிட் டீம் சைடு போய் நின்னுக்கணும். ஆப்போசிட் டீம் ஒருத்தவங்க கண்ணை பொத்திக்கிட்டு பேரு சொல்லி கூப்பிடணும். அவங்க வந்து கிள்ளிட்டு போவாங்க. இவங்க கண்ணை திறந்ததுமே அவங்க யார் கிள்ளினாங்கன்னு கண்டுபிடிக்கணும். கரெக்டா கண்டுபிடிச்சா இவங்களுக்கு பனிஷ்மெண்ட், அப்ப கண்டுபிடிச்சா நமக்கு பனிஷ்மெண்ட். இதுதான் கேம். ரெண்டு டீமுமே ரெண்டு டீம் ஹெட்டுமே ஆப்போசிட் ஆப்போசிட் டீம் பின்னாடி. இது போல ஆப்போசிட் டீம் ஹெட்டுமே நம்ம டீம்ல உள்ள ஒருத்தவங்க கண்ணை பொத்தி இதே போல சொல்லுவாங்க. அவங்களும் நம்ம விளையாடுற மாதிரி விளையாடுவாங்க. பார்க்கலாம் யார் வின் பண்றாங்க. ஓ மை காட், அவங்க பாப்பா தான் தோத்துட்டாங்க. ஸோ நம்ம டீமோட பனிஷ்மெண்ட் தோப்பு கரணும். ஸோ பாப்பா தப்பா சொன்னால பாப்பா தோப்பு கரணும் போடணும். தோப்பு கரணும் போடு. உனக்கே நீ அவுட் ஆனா தோப்பு கரணும் போடு போடு போடணும். நீ எப்படி வேணா கை வச்சுக்கலாம் போடு. என்னங்க 30 போடணும். பாப்பாவுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுல உங்க எல்லாருக்கும் எவ்வளவு சந்தோஷம் இல்ல. எல்லாரும் சேர்ந்து என்றாங்கய்யா. ஏய் 20 போதும்டா. குழந்தை தானே 20 போதும். தம்பி போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது. சில இன்னும் நீ சொல்லணும். நாங்க இப்படியே நிப்போம். ஒரு ஸ்டாச்சு மாதிரி அப்படியே நிப்போம். நீ வந்துட்டு சரி வடிவேலு காமெடி விவேக் வேலு காமெடி விவேக் தாங்க முடியாது சொல்லக்கூடாது. சிலை அப்படின்னு சொல்லணும். நாங்க அதுக்கு முன்னாடி அப்படி சிரிச்சு பேசிட்டு இருப்போம். சிலைன்னு சொன்னா அப்படியே நின்றுடுவோம். வாய் இப்படியே இருக்கும். நீ என்ன பண்ணும்? வடிவேலு காமெடி விவேக் காமெடி எந்த காமெடி சொல்லி வேணாலும் சிரிக்க வைக்கணும். ஓகேவா? என்ன தெரியுமா இப்ப விளையாட்டு? ஐயோ இது குழந்தைக்கு கூட நான் புரிய வச்சா உனக்கு புரிய வைக்க முடியடா. இங்க பாரு என்ன பாத்துலயே இருக்காடா இவ கடவுளே. நான் புடிங்கடா இங்க போறேன். இங்க பாருடா என்ன இங்க பாரு உன்னோட சிப்ஸ் என்னட்ட. நான் கேக்குறது நீ நல்லா காதல் வாங்கினதும் உனக்கு இந்த சிப்ஸ். இல்லைன்னா ஒன்னு வேப்பில நீங்க சொல்லிடுவா. என்ன பாருடா என்ன தெரியுமா இப்ப விளையாட்டு? நீ சிலைன்னு சொல்லணும். சிலைன்னா என்னன்னு தெரியுமா? எப்படி நிக்கணும்? எப்படி உனக்கு வந்துட்டு இதுக்கு மேல நான் எக்ஸ்பிளைன் பண்றது வேஸ்ட்னு நினைக்கிறேன்டா. சோ சேட் மை ஓ மை காட் படா. வேறங்க கிட்ட சொல்லி ஒரு புண்ணியம் இல்ல. ஆண்டவங்க கிட்ட தான் அழுது புறம்படுது. உனக்கு காமெடி தெரியும்ன்றதனால நான் உன்னை சும்மா விடுறேன்டா. எனக்கு காமெடி போய் காட்டுங்க. அப்புறம் பொம்மணி வைப்பான். நீ என்னடா இப்படி உட்கார்ந்து இருக்கற? இன்னைக்கு நைட் போயிடு. எல்லாரும் என்ன பண்றீங்க தெரியுமா? என்ன பண்ணணும் தெரியுமா? ஆ நைட் போயிட்டு மூளைய நல்லா கசக்கி புளிஞ்சி கேம் கண்டுபிடிக்கணும். ஓகே ஓகே. வேகமா சொல்லுங்க. ஓகே. இன்னும் வேகமா. சூப்பர் சூப்பர்டா. நைட் போயிட்டு எப்படியாவது ட்ரை பண்ணி கேம் நிறைய கண்டுபிடிச்சு தூங்கக்கூடாது. தூக்கத்துலயே உங்களுக்கு கேம் தான் ஞாபகம் வரணும். ஓகே ஓகே. கேம் நாளை காலையில எல்லாரும் அப்படியே முத்து முத்தா கேம் சொல்லணும். அக்கா கொடுங்க அப்படியே வச்சுக்கோ. தின்னு நல்லா தின்னு.
யாரு என்ன பண்ணாலும் உனக்கு இதானடா முக்கியம். பிடிச்சிருக்கோம், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.